வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் எந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வோம். நம்ம வாழ்க்கையில் சில நினைவுகளை மறக்க முடியாது, சில நினைவுகளை மறந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். எது நடந்தாலும் நம்ம மனது நமக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை படி தான் நம்ம நடந்தாகணும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விசு ஐயா அவர்களுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு சிறந்த மனிதர், சிறந்த தந்தை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவரோட நினைவை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும், யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல, யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி இது கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க அவர்களின் நினைவலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நினைவு தினம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவர்களுடைய நினைவை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது யார் மனதையும் புண்படுத்தும் நிகழ்ச்சி இல்லை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் ஆக்டர் விசு சார். ஹாய் நடிகர் விசு ஐயா அவர்களுடைய ஆத்மா பயணிக்குதா இல்லை மறுபிறப்பு எடுத்துச்சா? வணக்கம் விசு ஐயா, உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு? அங்க கடவுளை வழிபடும் ஒரு உரிமை உங்களுக்கு கிடைக்குதா? கடவுளை வழிபடும் ஒரு முறை ஆத்மாக்களுக்கு இருக்கா? ஆத்மாக்கள் கடவுளை வழிபடும் முறை எப்படி இருக்கும்? ஆத்மாக்கள் கடவுளை வழிபடுவாங்களா? ஆத்மாக்களின் இறை வழிபாடு எப்படி இருக்கும்? என்ன ஒரு வரம் கேட்பாங்க கடவுள்கிட்ட ஆத்மாக்கள்? ஆத்மாக்கள் ஆத்ம உலகத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுவாங்களா? அப்படி ஆசைப்பட்டால் என்ன ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுவாங்க? அவங்க எதை கேட்டு ஒரு அடம் பிடிப்பாங்க? ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சி அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் ஆத்ம உலகத்தில்? அவங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் ஆத்ம உலகத்தில்? இதுதான் கேள்வி. அவங்களுக்கு ஆத்ம உலகத்தில் பிடிச்ச விஷயம்னா அது என்ன விஷயம்? அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன விஷயம்? விசு ஐயா, உங்கள் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம், கடைசியா சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயம், சொல்ல முடியாமல் போன விஷயம் என்ன விசு ஐயா? விசு ஐயா, நீங்க ஆசைப்பட்ட விஷயம் ஒண்ணு உங்க குடும்பத்துக்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு கவலைப்பட்டா, அது என்ன விஷயமா இருக்கும்? உங்கள் பதில் திரைத்துறையில் நீங்கள் நீண்ட காலமா பயணிச்சிருக்கீங்க, திரைத்துறையை நேசிச்சு நீங்க பயணிச்சிருக்கீங்க.
திரைத்துறையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்கள் எந்த நாட்கள்? நீங்கள் எந்த படத்தை ஷூட்டிங்கில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தீங்க? நீங்கள் ரொம்ப ரசித்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்த நடித்த படம் எந்த படம்? நீங்கள் சந்தோஷமாக நடித்த படம் அப்படின்னா அது எந்த படம் விஷயா? விசு ஐயா, உங்கள் குரலுக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க ரசிச்சு நடிச்ச படம் எந்த படம்? உங்க படத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கோதாவரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு அம்மா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்க கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன விஷயத்த சொல்றீங்க? உங்களுடைய இறப்பப்ப கூட அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ. நன்றி விசு ஐயா, உங்களுடன் இவ்வளவு நேரம் பயணிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். மீண்டும் மறுபிறப்பு எனக்கு. நன்றி, வணக்கம் விசு ஐயா. மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம். கலைத்துறையின் கலைநாயகர் நீங்கள். நல்ல நடிப்பில் மக்கள் மனதை கவர்ந்த ஒரு நல்ல நடிகர் நீங்கள். என்றென்றும் மக்கள் மனதில் ஒரு பொக்கிஷம் பொக்கிஷமாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த இடத்துல விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. மக்களே, இந்த நிகழ்ச்சியை இதோடு முடித்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றி வணக்கம் மக்களே, பாய்.